வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரோ ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது பூமரங் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா விரோதம் அப்படின்ற பேர்ல தமிழ் டப்பிங்கோட சைனா பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சம்யுக்தா மேனன், சைன் டாம் சாக்கோ, செம்பன் வினோத் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது மூணு ஆண்களை ஒரு பெண் ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள ட்ராப் பண்ணி வைக்கிறா. எதுக்காக வைக்கிறா அப்படின்றத சொல்ற மாதிரியான ஒரு கதை தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா. சைன் டாம் சாக்கோ, ஜெரி அண்ட் செம்பன் வினோத் இந்த மூணு நபர்களும் வெவ்வேறு காரணங்களுக்காக குரியகோஸ் அப்படின்ற ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. போன இடத்துல சம்யுக்தா மேனன் இந்த மூணு பேரையும் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வைக்கிறா, அதுவும் துப்பாக்கி முனையில. எதுக்காக அவ அதெல்லாம் பண்றா, அண்ட் குரியகோஸ் அப்படின்ற நபர் யாரு, அண்ட் இவங்களுக்கும் குரியகோஸ்க்கும் என்ன சம்பந்தம், அண்ட் சம்யுக்தா மேனனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட தீம் ஒரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான தீம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மூணு பேரை வந்து துப்பாக்கி முனையில ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட அருவி படம் மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர ஒரு கதையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் ரெப்ரஸன்டேஷனாக வந்து சம்யுக்தா மேனனோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க, அண்ட் அவங்களும் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ அவங்களோட ஃப்ளாஷ்பேக்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சோஷியல் இஷ்யூஸை மையமாக வச்ச ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி நடந்திருக்கும். ஸோ அதுவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்னே சொல்லுவேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த படத்தில் அந்த மூணு நபர்கள் இருக்காங்களே அவங்களோட வாழ்க்கையை படமாக்கின விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சர்க்கைத்தனமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு சைன் டாம் சாக்கோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜாலியா வந்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது அப்படின்றது மட்டும்தான் அவரோட வேலை அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சுத்தமா லாஜிக்கலாவும் இருக்காது. அதே மாதிரி ஜெரியோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல ஓகே சொல்ற மாதிரி வரும்போது இவர் புதுசா ஒரு பொண்ணு அப்பதான் பாக்குறாரு. பார்த்த உடனே வந்து அந்த லவ் வேணான்ற மாதிரி டிசைட் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சினிமாட்டிக்கா இருந்துச்சு. செம்பன் வினோத்தோட கதை அட்லீஸ்ட் ஓகே அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இதுல குரியகோஸ் அப்படின்ற ஒருத்தரோட கதையை காட்டுவாங்க. ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது பயங்கர வித்தியாசமான கேரக்டர் ஏதோ காட்ட போறாங்க அப்படின்னு பார்த்தா போக போக அதையும் டம்மி பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த ரிவெஞ்ச் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ரிவெஞ்சாக தான் இருந்துச்சு. பெரிய லெவல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிரியேட் ஆகாத ஒரு படம் தான் இந்த படம். ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமான காட்சிகள் நிறைஞ்ச ஒரு படம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும். பட் ஸ்டில் ஒரு மாதிரி ஸ்லோவாக போற மாதிரி தான் இருக்கும். டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.